அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, இது நான் சக்கரவர்த்தி. நண்பர்களே, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? சரிங்களா, நீங்கள் ரொம்பவும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிக்கு அப்டேட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதமே ஆகுது. ஸோ நிறையா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்மக்கிட்ட வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டுமே ஒரு 1000 மெம்பர்ஸுக்கு மேலே ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க. அதே போல் அசஸருக்கு ஒரு 250 மெம்பர்ஸும், அதே போல் ஏஇ ட்ரிபிள்இக்கு ஒரு 150 மேலேயும் ஸ்டடிமெட் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேள்விக்கணையில் தோத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு அபிஷியலாக எந்த அப்டேட்டுமே இல்லை. ஓகேங்களா, அபிஷியலாக எந்த அப்டேட்டும் இல்லை. ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த காணொலி. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருந்துகிட்டே இருக்கு. டவுட் என்னன்னா இந்த எக்ஸாம் பத்தி, எக்ஸாம் ரெக்யூர்மெண்ட் பத்தி என்ன டவுட் இருக்கு, அதையும் நம்ம கிளியர் பண்ண போறோம். ஸோ அதனால இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தான் ஒரு தெளிவு கிடைச்சு இன்னும் நீங்க சிறப்பா படிக்க முடியும். வாங்க இன்றைய காணொலி. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து எக்ஸாம் எதிர்பார்க்கலாம்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2020 நம்ம வந்து ஏப்ரல் மேல வந்து நம்ம வந்து எக்ஸாம் படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஏப்ரல் மே 2021 ஏப்ரல் மே போயிடுச்சு. ஸோ இன்னும் எக்ஸாம் வச்ச பாடு இல்லை அப்படின்னு நிறைய பேர் இயக்கத்தோடு இருப்பீங்க. ஸோ இதில் மாற்றுக்கிறது இல்லை, இது வந்து நமக்கு தவிர்க்க முடியாத ஒரு இயற்கை பேர்கள் தான். ஸோ அது நீங்களும் நானும் வந்து விதிவிலக்கு கிடையாது. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துனாங்க. நம்ம வந்து அது எலெக்ஷன் பிஃபோர் வந்து டென்டேட்டிவ் டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது எப்போ அப்படின்னா அது ஏப்ரலில் மேல எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொரோனா பரவல் அதிகரிச்சதுக்காக வந்து அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச லாஸ்ட் அப்டேட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஒரு தெளிவு இல்லாம பண்ண மாட்டோம். இபி அபிஷியலா வந்து தெரிஞ்சாதான் பண்ணுவோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நான் இபிக்கு என்கொயரிக்கு வந்து நான் போன் பண்ணாத நாள் கிடையாது. இன்னைக்கு வீடியோ பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை போன் பண்ணி எடுக்கிறாங்களா பார்த்து தான் பண்ணிச்சுங்களா. ஸோ அவங்க வந்து போனே எடுக்கல, ரிங்கு போல சிறுமான இந்த மாதிரி ஏற்பட்ட இதுல இருக்கு. ஒருவேளை லாக்டவுனால அவங்க வேலைக்கு நிறைய பேர் வராம இருக்கலாம், அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். சரி, எதுவா இருந்தாலும் அங்க வேற வேலை பாக்குறவங்கள்ட்ட, ஈபியில வேலை பாக்குறவங்கள்ட்ட ஒரு அனுமானத்தை மட்டும் கேட்கும் போது அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஒரு கொரோனா பரவல் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான அறிவிப்பு வெளியிடுவாங்க அப்படின்னு ஒரு பதில சொன்னாங்க. சரிங்களா, அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எப்ப அப்ராக்சிமேட்டா எக்ஸாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொரோனா பரவல் எண்ணிக்கை வந்து இது குறைஞ்சிட்டே வருது. அதே போல ஊரடங்கும் நிறைய தளர்வுகள் கொடுத்துக்கிட்டே வராங்க. சரிங்களா, இப்ப வந்து நம்ம எக்ஸாம் வைக்கிறோம், எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா அது மிக முக்கியமா தேவை வந்து போக்குவரத்து, அது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் அது பொது போக்குவரத்து அனுமதிச்சிருக்காங்க, அது பஸ் மட்டும் போற மாதிரி இருக்கு. ஸோ என்டையர் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் ஒரு நார்மலுக்கு வரல. சரிங்களா, பொது போக்குவரத்து கிடையாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சரியாகிறதுக்கு குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு மாசம் ஆகலாம், எல்லாமே நார்மலா இருக்கு. அப்படின் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 20 வரைக்கும் கூட நம்ம எந்த அறிவிப்புமே எதிர்பார்க்க முடியாதுதான். சரிங்களா, ஜூலை 20 வரைக்கும் வச்சுக்கலாம், ஜூலை 20ல கூட வந்து எல்லாமே நார்மலுக்கு வந்து அவங்க அறிவிப்பை கொடுக்கலாம். இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் தான் அறிவிப்பு வெளியிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்ப வந்து இப்ப நமக்கு ஒரு அனுமானம் வந்துச்சு, இப்ப ஜூலை மாசம் கண்டிப்பா எக்ஸாம் இல்லை அப்படின்ட்டு. அப்ப ஆகஸ்ட்ல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல வந்து நமக்கு டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் 3 மாசம் டைம் கொடுத்து எக்ஸாம் வைப்பாங்கன்னா அது சாத்தியப்படுறது கிடையாது. ஆனா இனிமேல் வந்து நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா கால் டிக்கெட் வந்து அவைலபிள் ஆயிருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், அடுத்த 10-15 டேஸ்ல எக்ஸாம் இருக்கும், அந்த மாதிரி இன்டிமேஷன் தான் வருமே தவிர வந்து மறுபடியும் ஒரு டென்டேட் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதற்கும் தயாராக இருப்பது நல்லது. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து யாருமே வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிக்கல. ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் லாஸ்ட் 1 இயர் நல்லா படிச்சுருக்காங்க, அடுத்து வந்து ஒரு 4 மந்த்ஸ் விட்டுருப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 4 மந்த்ஸ் தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரு அச்சீவ் பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ் இப்ப வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கிறாங்களா, ஸோ அவங்க தான் அச்சீவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தோராயமாக வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா டிவிலயுமே ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்களும் ஒரு படிப்புக்காக சொல்ல போடுங்க. ஏன்னா இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க எப்படி இந்த எக்ஸாம் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து மிகப்பெரிய காம்படிஷன் வரப்போகுது. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுனால வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் டீம்ல வந்து ஐடி வேலை பார்க்கறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எப்ப போடுவாங்க,
அப்படிங்கிற நிலைமையில கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் அனௌன்ஸ் பண்ணாலும் வேகன்சி அதிகமாக இருக்கும், அதே போல பல்க காம்படிஷன் இருக்கும். ஆனா நம்ம டிஎன்பி இப்ப ஒரு வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், வெறும் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் ரெசிடென்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 32,000 பேர் தான் அப்ளை பண்ணிருக்காங்க. அசஸ்டருக்கு 79,000 பேர், ஏஐக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,40,000 பேர். அப்ப வந்து காம்படிஷன் ரொம்ப கம்மியா இருக்கிறது வந்து போறதுதான் மிகச்சிறந்த புத்திசாலி தரம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுலயே அடிச்சு பேருங்க. பல்கா காம்படிஷன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப உழைக்கு, இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். அதனால வந்து நம்மவர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, எப்ப எக்ஸாம் வச்சாலும் ஒரு 10 நாள் ரிவிஷன் பண்ணி அடிக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க சரிங்களா. முன்ன பின்ன ஆகுது அது பரவாயில்ல, எனக்கு வந்து ஈபில் எனக்கு ஒரு ஒன் ஆஃப் டைம் தாங்க நான் இருப்பேன் அந்த மைண்ட் செட்ல மட்டும் நீங்க படிக்க தொடருங்க. அதுக்கான வாழ்த்துக்களையும் நான் முன்னாடியே தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஒரு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்பத்தனமான டவுட் இருக்கு சரிங்களா. எனக்கே ஒரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு சங்கடமா தான் இருக்கு, அதையும் கேட்கறாங்க. சோ இருந்தாலும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது என்னுடைய கடமையா நான் கருதுறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு சில பேருக்கு அசஸ்டர் இருக்காங்க, அவங்க வந்து அப்ளை பண்றதுக்கு வயசு வந்து அதாவது ஏஜ் வந்து 38 இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க போஸ்ட்போன் பண்ணாலும் 33 வயசு இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து எப்ப நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த அளவுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். அதனால வந்து நம்ம ஏஜ் 33 ஆயிடுச்சு, ஏஜ் பாராயிடுச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். அந்த ஒரு டவுட் வந்து எல்லாருமே இந்த இருப்பட்ட காலகட்டத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்ட் ஏஜ்ல அதாவது 32 அப்ளை பண்ணிருக்கேன், இப்ப ஒரு வயசு கூட ஆயிடுச்சு, அசெப்ட் பண்ணிக்கோங்கன்னா கண்டிப்பா அசெப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க அவங்க அதாவது எக்ஸாம் வைக்கிறது அவங்களோட தவறு சரிங்களா. அதனால வந்து நீங்க வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு வதந்தி கிளம்பிக்கிட்டு இருக்கு, வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு வதந்தி இருக்கு. ஆனாலும் ஆச்சரியப்பட்டது கிடையாது, ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேங்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5,000 வேகன்சிய அப்படியே 10,000 டபுளா மாத்துறாங்க. டபுளா மாத்தங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய வேகன்சி வந்து டபுளா மாத்திட்டு அடிஷனலா யாரும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற இன்டிமேஷன் கொடுக்கல. ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டாங்க, எல்லாரும் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணும் போதுதான் வேகன்சி டபுளா இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படி கூட வாய்ப்பு இருக்கு சரிங்களா, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா இன்னொரு ஏன் சொல்றேன்னா அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 மந்த்ஸ் ஒரு தடவை ரீடிங் எடுத்தாங்க, இப்ப மந்த்லி ஒரு தடவை பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அசஸரோட நெசசிட்டி தேவையை இருக்கனால வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அதனால வந்து வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி நான் கன்ஃபார்மா சொல்லல, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து இப்போதைக்கு அப்ளை பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிருக்காங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸாம் டேட் வரைக்கும் போயிருச்சு, மறுபடியும் ஒருத்தவங்களை அப்ளை பண்ண வச்சுட்டு பல்க் ஆகிட்டு மறுபடியும் எக்ஸாம்ல வைக்க மாட்டாங்க. அந்த ஒரு கொஸ்டின் வந்துமே மறந்துருங்க. புதுசா வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் தவறு. ஏற்கனவே 2020 அப்ளை பண்ணும்போது தான் இப்ப எக்ஸாம் வைப்பாங்க, புதுசா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க சரிங்களா. அடுத்து வந்து இன்னொரு ரொம்ப அற்புதமா இருக்கு, எனக்கு பேசுறதுக்கு சிப்பா இருக்கு. இப்ப வந்து போன கவர்மெண்ட் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்தாங்க, இந்த கவர்மெண்ட் வந்து இதை கேன்சல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்கறாங்க. அது கண்டிப்பா வந்து பண்ணவே மாட்டாங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பரவலுக்காக தான் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுக்காங்களா தவிர எக்ஸாம் வந்து கண்டிப்பா நடக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு வதந்தி எனக்கே வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிறாங்க, எங்கேயே வந்து கோரிக்கை வச்சாங்க. இப்ப எக்ஸாம் வைக்கல, இப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா டிகிரி பெர்சன்டேஜ் வச்செல்லாம் வந்து பாஸ் பண்ணி விடுவாங்களா அப்படின்லாம் என்ன கேட்டுக்கிறேன். அப்படிலாம் எதுவுமே நடக்காது, அஸ்த நோட்டிபிகேஷன் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதன்படிதான் ரெக்யூர்மெண்ட் நடக்கும். இதுக்கு வந்து இன்ட்ரிவியூ கிடையாது, ஜஸ்ட் வந்து ரிட்டர்ல எவ்வளவு மார்க் எடுக்கீங்களோ அதை வச்சுதான் மெரிட்டே போடுவாங்க. ரிட்டர்ல மார்க் வந்து மெரிட் லிஸ்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நீங்களும் ஒன் ஆஃப் த எம்ப்ளாயியா வந்து இபில வேலை பார்ப்பீங்க ஓகேங்களா. சோ அதனால வந்து இந்த ஒரு வதந்திகளாம் உடல பரவச்சு அதற்கான பதிலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ ஒரு தெளிவு இருக்கும்னு நான் நம்புறீங்களா. அதனால வந்து எப்ப எக்ஸாம் வச்சாலுமே என்ன அச்சீவ் பண்ணிடுவேன் அந்த மைண்ட் செட்ல இருங்க, கண்டிப்பா வேலை வாங்கிடலாம் ஓகேங்களா. நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு யாரும் தேவைப்படுத்தினா தாராளமாக ஷேர் பண்ணுங்க. நன்றி.